உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் இன்று 4 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்திய நேரப்படி மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் குரூப் இ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஜப்பான் கோஸ்டாரிக்கா அணிகள் மோதுகின்றன. அடுத்ததாக மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள பெல்ஜியம் அணியும் 22வது இடத்தில் உள்ள மொராக்கோ அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பெல்ஜியம் அணி இப்போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் 6 புள்ளிகளோடு குரூப் எஃப் பிரிவில் இருந்து முதல் அணியாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெறும். இரவு 9:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் குரேஷியா அணி கனடா அணியை எதிர்கொள்கிறது. அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பில் நீடிக்க குரேஷியா இப்போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டியுள்ளதால் அனைவரின் கவனமும் நட்சத்திர வீரர்களான லூகா மோட்ரிக், பெரிசிச், கோவாசிச் ஆகியோர் மீது உள்ளது. நள்ளிரவு நடைபெறும் ஆட்டத்தில் இ பிரிவில் முதல் இடத்தில் உள்ள ஸ்பெயின் அணியும் 3வது இடத்தில் உள்ள ஜெர்மனியும் மோதுகின்றன. தங்களது முதல் ஆட்டத்தில் ஜப்பான் அணியிடம் 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்த ஜெர்மனி இப்போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்று வாய்ப்பில் நீடிக்க முடியும். இல்லையென்றால் முதல் சுற்றோடு வெளியேற நேரிடும். நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கிய இரு அணிகள் மோதுவதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.